ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் என் பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாம்பாருக்கு டேய் ஏன்னா இப்படி பண்ணுறேன். சாம்பாருக்கு வந்து நாங்கள் வந்து கத்திரிக்காய் பறிக்க வந்திருக்கோம். வாங்க போய் கத்திரிக்காய் பறிக்கலாம். நாங்களும் இந்த கத்திரிக்காய் வச்சு ரொம்ப மாசமாக ஓட்டிகிட்ருக்குறோம். ஏன்னா வந்து கார்டன் வந்து ரீ அரேஞ்ச் பண்ணலை. எங்கே இருக்கு பாருப்பா ரீ, எங்கே இருக்கு பாரு, கட் பண்ணுங்கள், கட் பண்ணுங்கள், கட் பண்ண தெரியுமா? அவ்வளோ குட்டி வேணாம், அது அது கொஞ்சம் பெருசாக இருக்கு பதிலு. ஆ, கொஞ்சம் பிக்காக இருக்கணும். சரி எடு, வேற கட் பண்ண, அது பிக்காக இருக்கிறதுல கட் பண்ண. ரியமா இது என்ன காயினே தெரியல வந்துருக்குது, அது என்ன சொல்லிட்டு பெருசானதான் தெரியும். இந்த கத்திரிக்காய் எவ்வளோ வந்துச்சு அறியோ நம்மளுக்கு, நிறைய பறிச்சிட்டோம் நாங்க இந்த கத்திரிக்காய் செடியில. பறிக்க பறிக்க வந்துட்டே இருக்குது, நல்ல செடி இது, சூப்பரா இருக்குல்ல. சரிங்க, எல்லா செடியும் வந்து வெயில்ல பயங்கரமா வர்றாங்க, அடிக்கிற வெயில்ல ரொம்ப மோசமா இருக்குது. சூப்பரா இருக்கு. ஜெரிக்மா, இந்த கூட எடுத்து அண்ணன் கிட்ட காட்டலல்ல, கூட எடுத்து அண்ணன் கிட்ட ஹெல்ப் பண்ணுங்க. ஆ, அங்க அங்க எரியும், அங்கம்மா போது, ரொம்ப பேபியா இருக்கிறதுல விட்டுரு, அது கொஞ்சம் அதுல நல்லா இருக்கு கொஞ்சம். இதோ நெக்ஸ்ட் அங்க நீ இப்ப ஹெல்ப் பண்ணு ஒரு அண்ணனுக்கு. அப்ப இவ்வளவு சீக்கிரத்துல கால் வலிக்குது உனக்கு? ஆ, பரி நீ பரி, நானும் பறிக்கிறேன். இங்க கொஞ்சம் இருக்கு, ஒரு டென் வந்தா போதறியோ சரியா சரியமா? எல்லாம் சேர்ந்து தண்ணி எல்லாம் ஊத்தாம ரொம்ப காயுது. சரி, எங்க கூட எங்க நான் தான் சொன்ன செப்பல் எத்தனை சொன்னேன் கட்டு. எல்லா செடியுமே மேல வச்சிருக்கோம், நாங்க வந்து இன்னும் அரேஞ்ச் பண்ணல. அரேஞ்ச் பண்ணும் போது நாங்க வந்து உங்களுக்கு சூப்பரா வீடியோ எடுத்து காட்டுறோம். வெண்டைக்காய் எல்லாமே வந்து போதும் போதும்ப்பா, வாங்கப்பா. அடிக்கிற வேலை, என் போனே சூடாயிடுச்சு. இப்ப வந்து நம்மளுக்கு சாம்பாருக்கு தேவையான கத்திரிக்காய் பறிச்சாச்சு. பாய் சொல்லிடுங்க, போலாம். வேற வீடியோல பாக்கலாம். பாய், வேற வீடியோல பாக்கலாம்.